check the playlist for Classics, Class 7, Class 8 and Max Tips videos. Vanakkam students, இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவம் second lesson அளவைகள்ல exercise 2.4 வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். So first exercise 2.1, 2.2, 2.3 எல்லாமே playlistல lesson 2 class 7 ர folderல இருக்கு. நீங்க வந்து அது வந்து செக் பண்ணிக்கலாம். இல்ல அதோட டிஸ்க் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். சோ அதலயே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கம் 16 சென்டிமீட்டர், உயரம் வந்து அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு. அப்படி இருக்கும்போது இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்னது அடிப்பக்கம். சோ B வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? இணைகரத்தின் பரப்பளவு is equal to B into H. இல்லையா? சோ என்னது அடிப்பக்கம் B வந்து என்னது 16, H வந்து என்னது உயரம் வந்து அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு. அப்பினா என்னது 16 minus 7. 16 minus 7 எத்தனை 9 னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். 9 சென்டிமீட்டர். அப்ப உயரம் வந்து எத்தனை 9 சென்டிமீட்டர். சோ 16 பெருக்கல் 9 நமக்கு வந்து எத்தனை வரும் 144 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து சாரி 144 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் இது மட்டும் ஞாபகம் வச்சுன்னு உயரம் அடிப்பக்கத்தை விட 7 சென்டிமீட்டர் குறைவு. ஸோ 16 மைனஸ் 7 ஈக்குவல் டு 9. அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்த செகண்ட் ப்ராப்ளம், ஒரு இணைகரம் இணைகர அளவில் வடிவத்தில் வந்து ஒரு விவசாய நிலம் வந்து இருக்குது. அதனுடைய பரப்பளவு என்னன்னு கொடுத்துருக்காங்க. 68.75 சதுர ஹெக்டோமீட்டர். இரு இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு வந்து 6.25 ஹெக்டோமீட்டர்னா அதனுடைய அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இரு இணைப்பக்கம்னா இந்த ரெண்டு இணைப்பக்கத்துக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னா இது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது 6.25 அப்படின்னா என்னது இது வந்து உயரம். ஸோ இது வந்து என்னது உயரம் ஈக்குவல் டு 6.25. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது அடிப்பக்கம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பரப்பளவு கொடுத்து நமக்கு உயரமும் அடிப்பக்கமும் கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலாவை வந்து இப்படி மாற்றிடுவோம் இல்லையா. ஸோ பி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு பரப்பளவு. அதில் வந்து பி வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். பியை ஹச் வந்து என்னது 6.25 ஈக்குவல் டு 68.75 ஹெக்டோமீட்டர். ஸோ இப்போ நமக்கு பி மட்டும் வேணும் இல்லையா. அப்போ 68.75 இங்கே பெருக்கல்ல இருக்கிற 6.25 இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறும். ஸோ பை 6.25. இப்போ பாருங்க இதில் வந்து புள்ளி இருக்கு. ஸோ புள்ளியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நீக்கணும். அப்படின்னா என்னது ரெண்டுமே இங்கே பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ஸ்தானம் இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து இது 100 பெருக்கணும்னா இந்த புள்ளி வந்து நமக்கு வந்து இதாயிரும். எப்படி வரும் 68,700 பெருக்கும்போது இப்படி வருமா? கீழே வந்து எனது 6,62,500 வரும். ஸோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்போ பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 6,875/625 சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும் விடை வந்து 11 சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு அடிப்பக்கம் என்னது பேஸ் அடிப்பக்கம் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது 11 ஹெக்டோமீட்டர்னு சொல்லி நம்ம வந்து எழுதணும். நம்ம எந்த கணக்கு செஞ்சாலும் அது சென்டிமீட்டரில் இருக்கா மீட்டரில் இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து தான் அதனுடைய அளவீடை வந்து நம்ம வந்து குறிக்கணும். அடுத்தது மூன்றாவது கணக்கு, 48 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு வந்து 18 மீட்டர் உயரம் கொண்ட இணைக்கரத்தின் பரப்பளவுக்கு வந்து சமமாக இருந்ததுன்னா அந்த இணைக்கரத்தோட உயரம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னது ஒரு சதுரம் அதனுடைய பக்கம் வந்து 48 மீட்டராக இருக்கும். அதனுடைய பரப்பளவும் 18 மீட்டர் உயரம் கொண்ட இணைக்கரத்தின் பரப்பளவும் சேமாக இருந்ததுன்னா சாரி அடிப்பக்கம் என்னன்னு சொல்லி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் வந்து என்ன? அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எனது சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ அது கண்டுபிடிச்சா அது இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமம்ன்றனால நம்ம அதை இந்த நம் அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனது சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எனது பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ இன்ட்டு ஏ. அப்போ 48 × 48 சொல்லி வரும். எத்தனை 48 × 48 இதை வந்து நம்ம வந்து என்னது இப்போ வந்து இதை வந்து விடை வந்து கண்டுபிடிக்க வேணாம். இதை அப்படியே வச்சுக்கலாம்.
यूस पड़े नमक वो कैनसल पड़ ईसिया सूर् मल्टिप्ले पड़ी अंत आंसर कैपिटा अब नदरती परप इत ईक्वल इनेगर परपल इनेगरो नमक उयरम को नमक कमकटा सो इनेगर परपल फार्मूला बी इंटू हच इज ईक्वल परपल परपल इंटू ஏனா அது சதுரத்தின் பரப்பளவுக்கு சமம் இப்போ என்னது b இன்ட்டு h வந்து என்னது 18 ஈக்குவல் டு 48 இன்ட்டு 48 நமக்கு b மட்டும் வேணும் இல்லையா சோ இந்த 18 வந்து அந்த சைடு கொண்டு போய்க்கலாம் அப்ப வகுத்தல் 18 நமக்கு வந்து மாறும் சோ இப்போ பாருங்க இத வந்து நம்ம வந்து சுருக்கணும்னா நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு விடை வந்து என்ன வரும்னா இங்கே இங்கே வந்து இது எத்தனை ரெண்டால நம்ம வந்து இது பண்ணும்போது 92 18 24 வருமா मतबड़ी मूणा पड़ला मूण वो आर आर एतने एट मूण इत मूं नम वो पड़े नमक वो पदना चली नमक वो कटपा एट पेकल पदना एट पेकल पदना नमुक विड़ वो नूची इपत् मीटर इला मीटर नमुक विड़ वो मीटर वो सो अक नूची इपत् मीटर चली नमक वो क ओके नम याद सदरती परपल कैपिटे नम इनक परपल नम वो यूस पड़नुकेवा सो अत फोर्त प्राब्लम और इनक परपल को उयरम अड़पति नर पंगुना अड़पक उयरमी नमक वो केटा सर इतना नम वो अड़पक बीन चली नम्बर एक अड़पते वो बीन एटना हच उयर वो कुत्र अड़पक नर पंग अड़पक नाल पंग अच्छल बी ओं बी बै फोर चली नमक वो कई फोर इंटू बी अभी बी बै फोर चली नम वोलिया सो इन इन इनेक परपल सो फार्मूला नम्बर अन बी इंटू हच इज ईक्वल परपल बी वो इत हच बी नमक सो बी नम वल हच नमक की बै फोर नांगिल ओरु पंगु सो बी बै फोर परपल एव्वल अरूची एलपत् आ बी इंटू बी ईक्वल इत नो सैड को अरूची एलपत् आ नमक वो क ஓகேவா சோ இப்ப பாருங்க இதுல ஒரு சின்ன நம்ம வந்து இது பண்ண போறோம் இந்த 676 நம்ம எப்படி பிரிச்சு எழுத போறோம்னா 13 பெருக்கல் 13 பெருக்கல் 4 இங்க ஏற்கனவே ஒரு 4 இருக்கு சோ பெருக்கல் 4 அப்படினு சொல்லி நம்ம வந்து இத வந்து பிரிச்சு எழுத போறோம் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க இத நீங்க பெருக்குனீங்கனா 13 ஐயும் பெருக்கி அத 4 ஓட பெருக்குனீங்கனா உங்களுக்கு என்ன விடை வரும் 676 னு சொல்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு b b இக்குவல் டு இவ்ளோன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் 13 பெருக்கல் 13 பெருக்கல் 4 பெருக்கல் 4 இப்போ பாருங்க இத இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எழுதணும் சுருக்கி எழுதணும் எப்படினா b b இக்குவல் டு இத வந்து இன்னும் நான் இப்ப எழுதிக்கிறேன் 13 பெருக்கல் 4 பெருக்கல் 13 பெருக்கல் 4 இப்படினு சொல்லி நான் வந்து எழுதிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த b இருக்க வேண்டிய இடத்துல இங்க b க்கு பதிலா 13 பெருக்கல் 4 இந்த b யும் 13 பெருக்கல் 4 அப்படினு சொல்லி நமக்கு வந்து வந்திருக்கு அப்டினா என்னது இங்க b இருக்க வேண்டிய இடத்துல இந்த சைடு 13 பெருக்கல் 4 னு இருக்கு இந்த சைடு b இருக்க வேண்டிய இடத்துலயும் 13 பெருக்கல் 4 னு சொல்லி இருக்கு அப்டினா என்னது b equal to 13 பெருக்கல் 4 னு சொல்லி நமக்கு வந்து அர்த்தம் ஓகேங்களா சோ இப்போ என்னது அப்போ என்னது b ஓட மதிப்பு நமக்கு என்ன வந்திருக்கு b equal to 13 பெருக்கல் 4 னா எத்தனை 52 சென்டிமீட்டர் னு சொல்லி நமக்கு வந்து வரும் ஓகேவா சோ b வந்து என்னது 13 பெருக்கல் 4 னு சொல்லி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து என்னது h கண்டுபிடிக்கணும் சோ h is equal to என்னது h வந்து b ல 4 இல் ஒரு பங்கு அதாவது b by 4 बी वो 52 कई ना पदमू सेन्टीमीटर चली नमक वो सो हच इज ईक्वल पदमू सेन्टीमीटर
அடிப்பக்கம் பி ஈக்குவல் டு 52 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஸோ இந்த கணக்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹச்சுக்கு பதிலாக பி பை ஃபோர்னு போடணும். அப்புறம் இந்த 676 இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டு அதுலேருந்து பி ஒரு பி பி இன்ட்டு பி வந்து 13 × 4 13 × 4 அப்போ ஒரு பின்னா என்னது 13 × 4 சொல்லி வரும். ஸோ இந்த ஒரு சின்ன நம்ம பண்ண கால்குலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுட்டோன்னா இந்த சம் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 5th ப்ராப்ளம். சாய் சதுரத்தின் பரப்பளவு வந்து 576 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டி ஒன் அதாவது ஒரு மூலை விட்டம் வந்து மற்றொரு மூலை விட்டத்தில் பாதி, டி டூவில் வந்து பாதி. அப்படின்னா டி ஒன் என்ன டி டூ என்னன்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கு மாதிரி அடிப்பக்கம் உயரம் வந்து ஒரு சின்ன ஒரு இது ஒரு ரேஷியோவில் வந்து இருக்குது. அப்போ அடிப்பக்கம் என்ன உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சோல்ல, அதே மாதிரி இங்கே வந்து மூலை விட்டங்கள் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்னது அதே மாதிரி டி ஒன் ஈக்குவல்ட்டு நமக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் டி டூ வந்து என்னன்னு தெரியாது. டி ஒன் வந்து என்னது மற்றொரு டி டூவில் பாதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது டி ஒன்னு டி டூவில் பாதி பை 2 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாமா. டி ஒன் ஈக்குவல் டு டி டூ பை 2 சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு நமக்கு என்ன தெரியும், ஹாஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு பரப்பளவு 576. ஸோ ஹாஃப் இன்ட்டு இப்போ டி ஒன்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், டி டூ பை 2 இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு 576. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, டி டூ இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு இந்த கீழே இருக்கிற 2 2 வகுத்தில் இருக்கிற 2 2 × 2 இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல நமக்கு வந்து போகும். அப்போ என்ன போகும், 576 × 2 × 2 போன கணக்கில் நம்ம வந்து பிக்கு நம்ம வந்து பிரிச்சு எழுதுனோம். அதே மாதிரி இந்த 576 நம்ம வந்து பிரிச்சு எழுதுவோம். எப்படி, 6 × 6 × 4 × 4 ஏற்கனவே இருக்கிற இந்த 2 × 2 சரிங்களா? அப்போ இதை இன்னும் நம்ம வந்து பிரிச்செல்கிறோம், 6 × 4 × 2 தனியாகவும் மீதி 6 × 4 ×2 தனியாகவும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ பாருங்கள் டி டூ இன்ட்டு டி டூ ஈக்குவல் டு இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டி டூனா என்னது 6 × 4 × 2 போன ப்ராப்ளம் பண்ண மாதிரியே தான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் டி டூ ஈக்குவல் டு 6 × 4 × 2 அப்போ எத்தனை வரும், 48 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டி டூ ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். அதே மாதிரி டி ஒன் வந்து எனது 48 பாதி இல்லையா பை 2 சென்டிமீட்டர். அப்போ டி ஒன் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம வந்து போகலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் தெரியப்படுத்துங்க.